ஆரியா பிக்சர்ஸ் நிறுவனத்தினுடைய ஒரு இப்போ ஒரு மகிழ்ச்சியான தருணம்னு நினைக்கிறேன். ஒரு 3 வருஷமாக இந்த ப்ராஜெக்டுக்காக ரொம்ப பொறுமையாக எல்லாருமே காத்திருந்து இதை வந்து பெட்டராக வரணும், இந்த படம் வர்றப்போ ஒவ்வொரு நிலையிலும் இந்த படம் வந்து எல்லார்த்தையும் வந்து ஒரு ஆச்சரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக டைரக்டர் கோகுலிருந்து கார்த்திகேயன்லேருந்து எல்லாருமே மொத்தமாக அவங்களுடைய ஃபுல் எஃபர்ட்டையும் வந்து இந்த ப்ராஜெக்டுக்காக முதலிருந்து அர்ப்பணிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தினுடைய போஸ்டர் வந்தப்பவும் சரி, ட்ரெய்லர் வந்தப்பவும் சரி, இந்த படத்துக்கு ஒரு மிக நல்ல ஒரு வரவேற்பு கிடச்சிது. அந்த ஒரு அந்த சர்ப்ரைஸ் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போ படம் தயாராகி இந்த தீபாவளிக்கு வெளிவரப்போகுது. எப்படி இந்த போஸ்டரும் ட்ரெய்லரும் மக்களை சர்ப்ரைஸ் பண்ணிச்சோ அதே மாதிரி இந்த கண்டென்ட்டும் கண்டிப்பாக சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நம்புகிறோம். ரொம்ப திருப்தியாக வந்திருக்கு படம். ஒரு தீபாவளினாவே எப்படி ஒரு ஸ்வீட்ஸ், ட்ரெஸ் அண்டு கூட வந்து படம் அப்படிங்கிறது வந்து நம்முடைய கல்ச்சரில் இருக்குது. அப்படி ஒரு தீபாவளி படமாக இந்த காஷ்மீர் அமைஞ்சிருக்கிறது எங்களுக்கு மிக மகிழ்ச்சி. இந்த நேரத்தில் இந்த படத்துக்கு எல்லாருடைய முழுமையான ஒத்துழைப்பை கொடுத்து அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் சரி, நடிகர் நடிகைகளுக்கும் சரி, ட்ரீம் ஆரியா பிக்சர்ஸ் நிறுவனத்தின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஒவ்வொரு முறையும் இந்த படத்தினுடைய ஒரு சின்ன நியூஸோ ஸ்டில்ஸோ எந்த விஷயங்கள் வந்தாலும் நீங்கள் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து இந்த படத்துக்கு ஒரு நல்ல வரவேற்பு அமைஞ்சிருக்கு. அது கிடைக்க அதுக்கு எப்பவுமே ரொம்ப அரிய விஷயம். எந்த ஒரு ப்ராஜெக்டும் ஒரு மக்கள் வந்து அந்த படத்துக்காக ஒரு இது நல்லா வரும்னு நம்ம மட்டும் நம்புறது முக்கியம் இல்லை. இந்த படத்தினுடைய பப்ளிசிட்டி மெட்டீரியல்ஸ் அந்த க்ரியேட்டிவ்ஸ் பார்க்குறப்போ மக்களும் நம்புகிறாங்க. அது நிறைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லோரும் பேசுகிறப்போ நமக்கு வர்ற விஷயங்கள் வந்து ரொம்ப திருப்தியாக இருக்குது. அதுக்கு முழு காரணம் இந்த டீம் தான். டைரக்டர் கோகுல் இதுக்காக வந்து 3 இயர்ஸ் ஃபுல் டைம் இந்த ப்ராஜெக்டுக்காக இதுலேயே வந்து ஃபுல் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தார். ஓம் சார் அவருடைய எவ்ரி ஃப்ரேம் அது எந்த ஒரு விஷயத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காமல் ரொம்ப திருப்தியாக இருக்குது. இருந்தது பார்க்குறப்போ படத்தினுடைய செட், இந்த காஸ்டியூம், அந்த விஷயங்கள் பார்க்குறப்போ எல்லாத்துலேயுமே எவ்வளோ ஒவ்வொருத்தரும் மெனக்கெட்டுருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெரியுது. அண்ட் விவேக் சார் இந்த ப்ராஜெக்டில் விவேக் சாருடைய ஒரு ஒரு படத்தில் ஒரு பெரும் பகுதியை அவரும் கூட கார்த்திகேயனோட ஷோல்டர் பண்ணி இந்த படத்தை பெருசாக இது கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த படம் மிக சிறப்பாக வந்திருக்கிறது, அது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதே மாதிரி எடிட்டர் சாபு ஆகட்டும் ஃபுல் டைம் எப்பவும் அது ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி எடிட்டில் ஃபுல் டைம் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ வெரி ஹாப்பி. இது மட்டும் இல்லை, இதில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். 9th Era ஸ்ரீதேவியா மற்றும் எல்லாருக்கும் அண்டு தேங்க்யூ ஸோ மச்